இனியா சிறியில அதிரடியான திருப்பங்களோட என்ன இனி அடுத்து பிரமோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இனியாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா விக்ரம் சார் சும்மா விடமாட்டார் அதெல்லாம் தாண்டி இனியாவுக்கு கொல முயற்சி நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இனி நம்ம விக்ரம் சாருடைய தாண்டவ ஆட்டத்தை பார்க்க யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்க அவங்கள ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க ஃபங்க்ஷனை களை கட்ட ஆரம்பிச்சுட்டு அங்கே இனியா இல்லாமலேயே சில விஷயங்களும் சில கேமும் நடந்துட்டு இருக்கு விக்ரம் சாரும் சரி கமிஷனர் ரெண்டு பேருமே மை கத்தி இனியாவை கூப்பிட ஆரம்பிச்சாங்க எங்க இருக்க இனியா உன் புருஷன் கேம் இருக்கான் உன்னை பற்றி எந்த அளவுக்கு புரிஞ்சு இருக்கான் உன்னை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கான் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நீ பக்கத்தில் இல்ல எங்க மைக்ல கத்தி அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் அலப்பரம் பண்ணிட்டு இருக்க நம்ம விக்ரம் சாரும் போலவே இன்னும் வரவே இல்லையே அப்படிங்கிற டென்ஷனோட உட்காந்துட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு விக்ரம் சார் போய் பார்த்துருக்கலாம் கொஞ்ச நேரம் இனியாவை காணும் சொன்னால் தேடுற நம்ம விக்ரம் சார் இவ்வளோ நேரம் ஆகியும் காணும் அப்படின்னு சொல்லி ஏன் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமல் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருக்கணும் அவர் நினைக்கிறது என்னென்னா இந்த கமிஷனருடைய ஃபங்க்ஷனில் யார் வந்துட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு தனமாக இருந்திருக்கலாம் ஆனால் இனியா இப்போ வசமாக மாட்டிக்கிட்டு அந்த ரெஸ்ட் ரூமில் கத்தி கதற ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் ரகுவோடைய அம்மாவுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் எங்கே கொண்டு போய் இந்த இனியாவை ரெஸ்ட் ரூமில் விட்டாங்கன்னு தெரியல எங்கே இருக்கான்னு தெரியல ஆனால் எப்படியாவது கண்டுபிடிச்சி இங்கேயே அவளை கத்தியில் சொருகிற வேண்டியதுதான் அப்படிங்கிற அளவுக்கு தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்போதான் இனியாவுடைய சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது இன்னொரு பக்கம் யாரோ ஒரு பொம்பளை இங்கே ஏமாற்றிக்கிட்டு டிமிக்கி கொடுத்துட்டு சுற்றி இது கிடக்கிறா அப்படிங்கிறதுனால ஆளுக்கு ஒரு பக்கம் இன்ஸ்பெக்டர்லாம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க எப்படியும் சந்தேகப்படுற மாதிரி ஒரு பொம்பளை இங்கே நடமாட்டம் இருந்துருக்கு அப்படிங்கிறது எல்லாம் கண்ணால் பார்த்துருக்காங்க இனியா இங்கே இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த இடத்துல விக்ரம் சார் அங்கே இருக்கிற சிசிடி கேமராவை எப்படியும் வாட்ச் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க இதில் முகமூடி அணிஞ்சிருக்கிறது யார் அந்த லேடி அப்படிங்கிற குழப்பம் மட்டும் அவங்களுக்கு நீடிச்சுக்கிட்டே தான் இருக்க போகுது ஆனால் உள்ளே இருந்து கத்திர சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா அந்த ரகுவோடைய அம்மாவும் கதவை திறந்து விட போறாங்க திறந்ததுக்கு அப்புறம் எப்படியோ ஒரு வழியா கதவு திறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இனியாவும் அப்படியே பறந்து அடிச்சுக்கிட்டு ஓட பார்ப்பாங்க ஆனா அந்த இடத்துல ஒதுங்கி மறைஞ்சு நின்ன ரகுவோடைய அம்மா நம்ம இனியா கைய தர தரன்னு இழுத்து எங்க தப்பிக்க பாக்குற என் பையனை கொண்டு புதைச்சிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி இங்க ஃபங்க்ஷன்ல உன் புருஷனோட சேர்ந்துக்கிட்டு கும்மி அடிக்கலான்னு வந்திருக்கிறியா இனி நான் உன்னை சும்மா விடமாட்டேன் என் புருஷன் தான் உன்னை வள வீசி தேடிக்கிட்டு இருந்தாங்க உன்னை அவ்வளோ தூரம் கடத்தி வச்சு நீ தப்பிச்சுக்கிட்டு டிமிக்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னால் இனி நான் உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களும் கத்தி எடுத்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம இனியாவை சொருக தான் போகிறாங்க இதுக்கப்புறம் அப்படியே சுருண்டு போய் விழுந்த நம்ம இனியா விக்ரம் பெற சொல்லி பயங்கரமாக கத்தி கதற போகிறாங்க பார்க்குறதுக்கு வேதனையான சம்பவங்கள் தான் இனி அடுத்தடுத்து நடக்க போகுதுன்னு சொல்லலாம் கத்தியில் குத்திட்டு ஈஸியாக அந்த ரகுவோடி அம்மா தப்பிச்சிட முடியுமா இல்லை தப்பிக்க தான் முடியுமா அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் எல்லாம் தப்பிக்க தான் விட்டுருவாங்களா இப்படி அடுக்கடுக்கான சுவாரஸ்யம் காத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா கண்ணாயிரமும் அந்த பக்கம் ஜீப்பை வச்சுக்கிட்டு ரெடியா இருக்காங்க நீ அந்த வேலையை முடிச்சுட்டேன்னு சொன்னா இப்படி வந்துடு நம்ம ஒரே ஓட்டம் பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அங்க வண்டி தயாரா இருக்கு இங்க விக்ரம் சருக்குள்ள மனசு ஒரே பதட்டமாக இருக்கு அதே சமயத்தில் அங்கே இருக்க கான்ஸ்டபிள்லாம் இங்க இனியா மேடம் மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கத்தியில் யாரோ குத்தி இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பதறி அடிச்சுக்கிட்டு வந்த நம்ம விக்ரம் விக்ரம்சருடைய மனசு இனி தாங்க போறது கிடையாது ரொம்பவே உடஞ்சி போக போகிறாங்க இந்த நிலைமைக்கு யார் காரணம் இனியாவுக்கு ஆபத்துகள் இருந்திருக்கு யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு இனி அந்த கேஸில் எந்த அளவுக்கு இன்வால்வாக இறங்க போகிறாங்க இனியாவுக்கு அந்த கத்தி குத்து பட்டதுனால அவங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் நடக்க போகுதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க